இன்றைய வேதவசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல இருக்கும். நீதிமொழிகள் 13:12. நாம் ஜெபிப்போமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனங்களை கொண்டு நீர் எங்களை நடப்பிக்கிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து எங்களுடைய இருதயங்களெல்லாம் இழைத்து போயிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வழக்கு விசாரிக்கப்படவில்லையே, எங்களுக்கு ஒரு நீதி சரி கட்டப்படவில்லையே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே ஆண்டவரே. நாங்கள் இழந்து போன பலன், நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதம் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன உறவுகள் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன நல்வாய்ப்புகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் செபித்து செபித்து பதில் வராததினாலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ராஜா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதுனால இழைத்து போயிருக்கிற எங்களுடைய இருதயத்திற்கு ஆறுதலாய் நீர் தந்திருக்கிற இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. சீக்கிரத்தில் அந்த காரியங்களை எல்லாம் நீர் ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேற்றி முடிக்கப் போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் நீர் சீக்கிரத்திலே பதில் தர போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா வழக்குகளுக்கும் ஆண்டவரே நீர் நீதி சரி கட்டப் போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காலம் வரும்போது ஆண்டவரே ஜீவ விருட்சத்தை போல நீர் மாற்றப் போகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக யார் யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபித்து ஜெபித்து வாக்கு தத்தம் நிறைவேறாததுனால ஆண்டவரே, எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இருதயத்தில் இழைப்படைந்து போயிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த வசனம் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய விசுவாசத்தை பெருக்கெடுக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சீக்கிரத்தில் எல்லாருடைய ஜப விண்ணப்பங்களுக்கும் பதில் தந்து ஆண்டவரே ஜீவ விருட்சத்தை போல அவருடைய காரியங்களை எல்லாம் நீர் மாற்றப் போகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீர் அவர்களுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. போக்கு வரத்து எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க அப்பா. ஆண்டவரே, உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய கிருபை குப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.